ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சபி பிளாக். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான அதே சமயத்தில் யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். இந்த மழைக்காலத்துக்கு ஏற்ற சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கும் ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மழைக்காலங்களில் இட்லி மாவு அரிசி புளிக்கவே புளிக்காது. ஸோ புளிக்க வைக்கிறதுக்கான ஒரு சில டிப்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இட்லி அரிசி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் ரேஷன் அரிசி கூட எடுத்துக்கலாம். ஸோ இட்லி அரிசி 4 கிளாஸ் எடுக்க போகிறேன். 4 கிளாஸ் இட்லி அரிசிக்கு 1 கிளாஸ் அளவு நான் வந்து உளுந்து சேர்த்துக்கிறேன். நான் இதில் சொல்கிற மெத்தட் படி நீங்கள் அரைச்சி ஊற வச்சிங்கன்னா சூப்பராக குறைந்தபட்சம் ஒரு 6-7 மணி நேரத்தில் நம்ம நார்மலாக எப்படி வந்து இட்லி அரிசி ஊறி வருமோ அந்த அளவுக்கு நல்லா ஃப்ளஃபியாக ஊறி வந்திருக்கும். நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் அரிசி உளுந்துமே போட்டாச்சு, கூடவே நான் வந்து வெந்தயமும் சேர்த்துக்கிறேன். ஒரு சிலர் தனித்தனியாக அரைப்பாங்க, தனித்தனியாக அரைக்கிறதுனாலும் அரைச்சிக்கோங்க. நான் எப்பவுமே வந்து இந்த மாதிரி ஒன்றா சேர்த்து தான் அரைப்பேன். கொஞ்சமாக ஒரு 1/4 டேபிள் ஸ்பூனுக்கு கம்மியாக நான் வந்து வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு 4-5 முறை நல்லா கழுகுனதுக்கப்புறம் இதை நான் ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு 6-7 மணி நேரம் நல்லா ஊற வச்சு இப்போ நான் இன்றைக்கி மிக்சி ஜாரில் தான் அரைக்க போகிறேன். என்கிட்ட கிரைண்டர் இல்லை, நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறதா இருந்தாலும் அரைச்சிக்கலாம். ஸோ இதை வந்து நான் வந்து மிக்சி ஜாரில் நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்க போகிறேன். அரைச்சதுக்கப்புறம் நான் எல்லாமே வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிக்க போகிறேன். மாற்றினதுக்கப்புறம் கொஞ்சமாக இதில் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை வந்து நல்லா உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போது இந்த ஸ்டெப்பு ரொம்ப முக்கியமான ஸ்டெப்பு, சேர்த்துக்கலாம். ஒரு சைடு இந்த தண்ணியை எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த மாதிரி ஒரு குக்கர் எடுத்துக்கோங்க. குக்கரில் சென்டராக இந்த மாதிரி கிளாஸை வச்சுட்டு இப்போ மாவை இதுக்குள்ளே ஊற்றிடலாம். ஒரு சிலர் மழை குளிர்காலத்தில் இந்த மாதிரி சோடா மாவு முன்பே வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி உப்பு போட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் குக்கரில் இந்த மாதிரி கிளாஸை வச்சுட்டு சென்டராக மாவை நல்லா ஃபுல்லாக ஊற்றியாச்சு. இப்போ இந்த குக்கரை க்ளோஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதுக்குள்ளே எடுத்து வச்சிட வேண்டியது தான். எடுத்து வச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி மேலே நல்லா ஒரு காட்டன் துணியை போட்டு ஃபுல்லாக நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ இந்த மாவு குறைஞ்சபட்சம் ஒரு 7-8 மணி நேரத்துக்குள்ளே சூப்பராக புளிச்சு வந்துடும். எனக்கு ஒரு 7 மணி நேரம் தான் ஆச்சு. 7 மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள், சூப்பராக மாவு நல்லா புளிச்சு வந்துடுச்சு. இந்த மாதிரி மேலே நல்லா கதகதப்பாக போட்டு வச்சேன். அந்த சூட்லேயே பார்த்திங்கன்னா சூப்பராக புளிச்சு வந்துடும். இப்போ பொங்குனதுமே கிளாஸ் மேலே எழும்பி வருது. மாவு வந்து இந்த கிளாஸுக்கு கீழே தான் இருந்துச்சு. எந்த அளவுக்கு பாருங்கள், சூப்பராக நல்லா நம்மளோட மாவு நல்லா புளிச்சு வந்துருச்சு. நீங்களுமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இதில் இட்லி தோசை அவ்வளோ சூப்பராக வரும். நான் இட்லியுமே சுட்டேன். எந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வந்திருக்குன்னு இப்போ இந்த வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். நல்லா சாஃப்டாக வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த இட்லி. நீங்களுமே நார்மல் ரேஷன் அரிசியில் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சூப்பராக நம்மளோட மாவு நல்லா புளிச்சு வந்துடும். மழை டைமில் அதுவும் பார்த்திங்கன்னா வெளிநாடுங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில குளிர் பிரதேச நாடுங்கள்லாம் வந்து புளிக்கவே புளிக்காது. ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். மாவு நல்லா சூப்பராக புளிச்சு உப்பி வந்திருக்கும். இட்லி தோசையுமே நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸை போகலாம். இப்போ மழை டைம்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த மழை காற்று வரனால இந்த கதவுகள்லாம் ஒரு சில டைமில் க்ளோஸே ஆகாது, ரொம்பவும் டைட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக ரெண்டு பொருள் தேவைப்படும். என்னென்ன பொருள்னு பார்த்தீங்கன்னா மெழுகுவர்த்தி, வேஸ்லின் தான். ஃபஸ்ட்டு மெழுகுவர்த்தியை இந்த கதவு இப்போ நான் அங்கே காட்டுற பாருங்கள், இந்த இடத்துல நம்ம க்ளோஸ் பண்ணுற இடத்துல இந்த இடத்துல நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுருங்க. தேய்ச்சி விட்டதுக்கப்புறம் கொஞ்சமாக வேஸ்லின் எடுத்து அதே பகுதியில் நம்ம மெழுகுத்தி தேய்ச்சோம்ல அந்த இடத்துலையே நல்லா ஃபுல்லாக தேய்ச்சி விட்டுறணும். இந்த இடத்துல கதவோட ஒரு பகுதியில் ஃபுல்லாமே வந்து மெழுகுத்தியும் மெழுகுத்திக்கு மேலே இந்த மாதிரி வேஸ்லினும் ஃபுல்லாக நல்லா எல்லா இடத்துலையுமே தடவி விட்டுடலாம். அதே போல் க்ளோஸ் பண்ணுற இடத்துலையுமே, இந்த க்ளோஸ் ஆகிற இடத்துல கொஞ்சமாக வேஸ்லின் இந்த இடத்துலையுமே கொஞ்சம் தடவி விட்டுருங்க. இப்போ நம்ம டோரை க்ளோஸ் பண்ணால் எப்பவும் போல் சூப்பராக க்ளோஸ் ஆகும். மழை டைமில் பொதுவாக எல்லாருக்குமே இருக்கிற பிரச்சனை இதுவும் ஒன்று, இந்த கதவு வந்து க்ளோஸே ஆகாது. இப்போ இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், கதவு வந்து நல்லா சூப்பராக க்ளோஸ் ஆகும், டைட்டாக இருக்காது. இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்த இந்த வீடியோக்குமே ஒரு லைக் கொடுத்து நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ அடுத்த டிப்ஸ்க்குள்ளே போகலாம்.
மழைக்காலம் வந்தாலே நம்மளோட துணி வைக்கிற இடமாகட்டும் ஷூ ஆகட்டும் எல்லா இடத்துலையும் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும், பேட் ஸ்மெல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேட் ஸ்மெல்லாம் வராமல் இருக்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். பேட் ஸ்மெல்லுமே வராது, அதே சமயத்தில் பூச்சி தொல்லையுமே இருக்காது. மழை காலத்தெல்லாம் பார்த்திங்கன்னா பூச்சி வரனால பூச்சி எல்லாமே வந்து வீட்டுக்குள்ளே வரத்துக்குமே சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வராமல் இருக்க நான் சொல்கிற இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நான் எடுத்துருக்க பொருளும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கிங் சோடா தான் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக கற்பூரம் எடுத்துக்கலாம். கற்பூரம் எடுத்து நல்லா இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்குங்க. கற்பூரம் சேர்க்கறனால எந்த ஒரு பூச்சியுமே வராது. நான் பேக்கிங் சோடா கூட எதுக்கு கற்பூரம் சேர்த்தேன்னு பார்த்தீங்கன்னா பேக்கிங் சோடா நல்லா அந்த கற்பூரத்தை அப்சர்வ் பண்ணிக்கும், அதுக்காக தான் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இந்த மாதிரி நல்லா கையிலேயே உடச்சி சேர்த்தாச்சு. இப்போ இது கூட நான் ஃபேஸ்க்கு போடுற எந்த பவுடராக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த பவுடர் போடுறதுனால இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும். இப்போ நான் சேர்த்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா பேக்கிங் சோடா, கற்பூரம், அதுக்கப்புறம் ஃபேஸ்க்கு போடுற பவுடர். இது எல்லாமே நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வீட்டில் டிஷ்யூ பேப்பர் இருந்தால் டிஷ்யூ பேப்பர் எடுத்துங்க, அப்படி இல்லைன்னா காட்டன் கிளாத் இருந்தாலும் எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து பேப்பர் இருந்துச்சுன்னா கொஞ்சம் நிறைய இடத்துல நம்ம வைக்கலாம், காட்டன் கிளாத்லாம் வந்து அதிகமாக நம்மக்கிட்ட இருக்காது. ஸோ அதனால் பேப்பர் இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. ஆனால் இப்போ வந்து டிஷ்யூ பேப்பர் தான் எடுத்திருக்கேன். இதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டுகளாக வந்து நம்ம கட் பண்ணி அதில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த பவுடர் அதுக்குள்ளே போட்டு நம்ம க்ளோஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவில் காட்டுற மாதிரியே போட்டு நீங்கள் இந்த மாதிரி மடித்து நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு கயிறு இருந்தால் கட்டிடுங்க. இந்த மாதிரி நிறைய பேக்கெட் பேக்கெட்டாக வந்து ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை வந்து நம்ம எங்கே வைக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வைக்க போகிற பிளேஸ் பார்த்திங்கன்னா பசங்களோட ஷூ தான் மெயின். வந்து மழை காலத்தில் வந்து இந்த ஷூ எல்லாம் ஒரு மாதிரி ஸ்மெல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி ஷூக்குள்ளெல்லாம் நம்ம வச்சிடலாம். அதுக்கப்புறம் பசங்களோட சாக்ஸு, அண்டர்வேர்ஸு இதுக்குள்ளெல்லாமே இங்கே வச்சிடலாம். ஸோ எல்லாமே பூச்சி தொல்லையும் வராது, அதே மாதிரி மழை டைம்ன்றனால ஸ்மெல்லுமே வராது. நெக்ஸ்ட்டு நம்மளோட துணி, துணி வச்சுருப்போம்ல அந்த இடத்துலையுமே இந்த மாதிரி ஒன்று ஒன்று வச்சிடலாம். கரப்பாம்பூச்சி, பூச்சி தொல்லை வராது. மெயின் வந்து மழை காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பூச்சியெல்லாம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடும். ஸோ அந்த பூச்சிகள் வராமல் இருக்கும், ஸ்மெல் வராமல் இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மள பல பேர் வந்து மழை டைமில் கூட வீடு நல்லா வாசனையாக இருக்கும்னு நினைப்போம். மழை டைம்லாம் வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும், எங்கேருந்து வரும்னே தெரியாது. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்காக நான் வந்து ஃபேப்ரிக் சாஃப்ட்னர் தான் எடுத்திருக்கேன். கம்ஃபர்ட்டு தான் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் வந்து ஒரு கால் டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன், அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இப்போ இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இதை வந்து ஃபஸ்ட்டு நம்மளோட வீட்டு வாசலில் மேட்டு போட்டிருப்போம்ல அந்த மேட்டில் கொஞ்சமாக இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறனால நல்லா வாசனையாக இருக்கும் வீடு. அதுக்கப்புறம் இந்த ஸ்ப்ரே பாட்டிலை அப்படியே எடுத்துகிட்டு போய் நம்ம வாஷ்ரூம்லேயே வச்சிடலாம். ஒவ்வொரு டைமும் வாஷ்ரூம் போயிட்டு வரும்போது லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டால் போதும், நல்லா அந்த வாஷ்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதுவும் மழை டைம்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி ஸ்மெல்லாகவே இருக்கும் வாஷ்ரூம் எல்லாம். ஸோ ஒவ்வொரு டைமும் வந்து போயிட்டு வரும்போது இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடுறதுனால நல்லா வாசனையாக இருக்கும் அந்த வாஷ்ரூமும். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மழைக்காலங்களில் நம்மளோட வீடு நல்லா வாசனையாக இருக்குன்னு இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்காக ஒரு கால் பக்கெட் அளவு தண்ணி எடுத்துருக்கேன், அதில் கொஞ்சமாக கற்பூரம் இந்த மாதிரி உடச்சி சேர்த்துக்கலாம். ஒரு கால் முடி அளவு கம்ஃபர்ட் சேர்த்துக்கிறேன். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போது வீடு நல்லா ஃபுல்லாக தொடச்சி விட்டுடலாம். இந்த மாதிரி செய்கிறனால நம்மளோட வீடு பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் அந்த ஒரு நாள் ஃபுல்லாகவே. ஸோ நான் கற்பூரம் எதுக்கு சேர்த்தேன்னா மழை டைமில் வந்து பூச்சியெல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும், கரப்பாம்பூச்சியாகட்டும் குட்டி குட்டி பூச்சி எறும்புகள் எல்லாமே வந்து ஒரு சில டைமில் உள்ளே வந்துடும். அந்த மாதிரி வராமல் இருக்க இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சமாக கற்பூரமும் கம்ஃபர்ட்டும் சேர்த்து இந்த மாதிரி தொடச்சி விட்டு பாருங்கள். நல்ல வீடு வாசனையாக இருக்கும். கம்ஃபர்ட் சேர்த்தனால வீடே பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ்னஸாக இருக்கும். அடுத்த டிப்ஸை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மழை டைமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஹுட்டலான ஸ்பூன்ஸ் ஆகட்டும், அதே மாதிரி நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டையாகட்டும் எல்லாமே வந்து ஒரு மாதிரி ஒயிட் ஒயிட்டாக ஃபங்கஸ் ஃபார்ம் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஃபார்ம் ஆன மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம யூஸ் பண்ணுற பொருள் பார்த்திங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். அதுக்காக கொஞ்சமாக ஆயில் எடுத்து நான் இந்த ஹுட் அண்ட் ஸ்பூன்லேயாகட்டும் எல்லா இடத்துலையுமே வந்து நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணி வச்சிடலாம். இந்த மாதிரி செய்யறதுனால ஒயிட் ஒயிட்டாகவும் ஆகாது, ஃபங்கஸுமே ஃபார்ம் ஆகாது. அதே போல் ஒரு சிலர் வந்து வாங்கி வச்சுருப்பாங்க யூஸ் பண்ணாமல், அந்த மாதிரி டைம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கன்னா நீண்ட நாட்களுக்கு வரும். ஸோ நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சிட்டாலும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி உடஞ்ச மாரி ஆயிடும், நம்ம யூஸ் பண்ணும்போது டக்குன்னு சீக்கிரமாக உடஞ்சிரும். ஸோ அதுக்காக இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணாத எதனா எடுத்து வச்சுருந்தாலும் இந்த மாதிரி லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி எடுத்து வச்சிங்கன்னா அந்த ஸ்பூன்ஸ் ஆகட்டும், அதாவது ஹுட்லான நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற எந்த ஒரு பொருளாகட்டும் இந்த மாதிரி நீங்கள் எடுத்து வச்சிட்டிங்கனாவே சூப்பராக நீண்ட நாட்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழைக்காலத்துக்கு ஏற்ற சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் என்னால் முடிஞ்சது எனக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயம்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.